தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அடுத்த சில மாதங்களில் 300 மில்லியன் மக்களுக்கு தடுப்பூசி போடப்படும். டாவோஸ் பொருளாதார மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. நாட்டை கட்டமைப்பதில் தேசிய மாணவர் படையினரின் பங்கு முக்கியமானது. NCC பேரணியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரை நிகழ்த்துகிறார். இருபத்தோரு மாவட்டங்களில் 28 நாட்களாக புதிய தொற்று இல்லை. மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தகவல். ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் இல்லத்தை நினைவு இல்லமாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. சென்னை உயர்கல்வி மன்ற வளாகத்தில் ஜெயலலிதா உருவச்சிலையும் திறப்பு. தமிழகத்தில் காலியாக உள்ள மருத்துவ இடங்களுக்கு சிறப்பு கலந்தாய்வு நடத்தலாம், உச்சநீதிமன்றம் அனுமதி.